Boss. Hmm? Ah, yes, Balaji, come. Boss. Hmm. இன்னைக்கு துர்காவை கண்டிப்பா வெளியே கூட்டி போய் ஆகணுமா? Absolutely. அதான் இங்க என்னோட பிளானிங். அதுவும் அவகிட்ட நான் தனியா பேசினாதா என் லவ்ல நான் அப்படியே அடுத்த ஸ்டெப் போக முடியும் பாலாஜி, ரைட்? துர்காவை வெளியே கூட்டி போறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை பாஸ். துர்கா வரமாட்டான்னு அடம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வெளியே போறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவ்வளவுதான். நானு எங்க வீட்டுக்கே தெரியாம ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் பாலாஜி. பாஸ் இதெல்லாம் ஹை ரிஸ்க் பாஸ். வேற வழி இல்ல பாலாஜி. துர்காவை நான் இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டு போனாதான் என்னோட பிளான் பி நான் சக்சஸ் பண்ண முடியும். பிளான் ஏக்கே வழி இல்லையா, இதுல பிளான் பிக்கு போயிட்டாரு. என்ன பாக்குறீங்க சித்ரா தேவி மேடமே, துர்காவை போன்னு அப்படின்னு உங்க கூட அனுப்பிச்சு வச்சா மட்டும்தான் பிளான் ஏ நடக்கும். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா பாஸ்? எம்மா ஒருவேளை அப்படி சொன்னா எப்படி இருக்கும் பாஸ்? பாஸ் எப்ப பாரு ட்ரீம் தான். ட்ரீம்ல வேணா நடக்கும், நிஜத்துல அதெல்லாம் நடக்காது. சரிங்க பா, முதல்ல நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம். வெளியே போறோமா? அப்புறம் மது பேரை சொல்லி நம்ம துர்காவை வீட்டை விட்டு வெளியேற வைக்கிறோம். பிளான் ஏதோ அப்படியே சக்சஸ் பண்றோம். கேட்கறதுக்கு எல்லாம் ஈஸியா தான் பாஸ் இருக்கு, ஆனா நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல பாலாஜி. எப்பவுமே திங்க் பண்றதுல ரெண்டு விஷயம் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ். நம்ம ரெண்டு பேரும் பாசிட்டிவ் மட்டும்தான் திங்க் பண்ணோம். ஓகே இப்போ நான் சொல்ற மாதிரி சொல்லி பார், நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். சிரிச்ச மூஞ்சியா சொல்லுடா. நல்லதே நடக்கும். தட்ஸ் லைக் a good boy. அப்படியே சிரிச்ச மூஞ்சியோட வா போலாம். லெட்ஸ் கோ. ரிஷி, உனக்கு இன்னைக்கு ஏதாவது வர்க் இருக்கா? வேலைக்காரிய வெளியில கூட்டிட்டு போற முக்கியமான வேலை இருக்கும். உன்கிட்ட தாண்டா கேக்குறேன். ஆமாமா இருக்கு. அந்த வர்க்க நீ நாளைக்கு பாத்துக்கோ. இல்லமா, ஜிஎஸ்டி சம்பந்தமா ஆடிட்டரோட மீட்டிங் இருக்கு, அதை தள்ளிப்பட முடியாதே மாம். அத மேனேஜர் அனுப்பி பார்க்க சொல்றேன். நீ உடனே பாண்டிச்சேரிக்கு கிளம்பிப்போ. அப்புறம் கான்ட்ராக்ட் விஷயமா நீ ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். அக்கவே போக சொல்லாமே அதுக்கு. இன்னைக்கு அவளுக்கு ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, அவளால போக முடியாது. இல்ல மாம், நீ இந்த மீட்டிங்க்கு போனாதான் சக்சஸ் ஆகும். அதனால நீ உடனே கிளம்பிப்போ. அப்புறம்னா அந்த ஃபைலை கொடு. ஓகே மாம், நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். பாஸ் பாத்து பாஸ். ரிஷி மா. ரிஷி இல்லமா, என்னாச்சு? தடுக்கிடுச்சு, ஒண்ணுலமா. அது நல்லா கவனிக்கலமா. நீ வா, கொஞ்ச நேரம் உட்காரு. ஏதோ சகன தடையா இருக்கு, நீ வா. யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. உட்காரு மா. சகுனம் அது இதெல்லாம் ஓல்டான விஷயங்கள்மா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கம்மா. ரிஷி, ஒரு விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்காம அதை பத்தி தப்பா பேசாத. அதுல இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் நம்மளோட ஆளுங்களுக்கு புரியல, அதுக்காக தப்புன்னு சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் என்ன, ஒரு மணி நேரம் உட்காந்தாலும் எனக்கு இன்னைக்கு நல்லது நடக்குமான்னு டவுட்டாக தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ணி ऋषि मामा பயங்கர டென்ஷன்ல இருக்கா. துர்காவோட ஜாலியா ஊர் சுத்தலான்னு கனவோட வந்தா. அந்த கனவை நம்ம ஈஸியா காலி பண்ணிட்டோம். அத சம கடுப்பாய் பேனாத்திட்டு இருக்கான். हां பார்க்கவே ஹாப்பியா இருக்கு. அவள் உன் மகனை காக்க வந்த காவல் தெய்வம். இவளை பார்க்க பார்க்க எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரமா இங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா ரிஷி. ஊர்ல எவ்வளோ பொண்ணுங்க இருக்கு, இவ்வளோ நகையும் பார்த்து தொலைச்சான்னு எனக்கே தெரியல. ஓகேம்மா பாய், நான் அப்படியே கிளம்புறேன். ரிஷி மா துர்காவை கூட கூட்டிட்டு போ. முருகா நல்லது நடந்துருச்சு. பிளான் ஏ சக்சஸ். இல்ல மாம் வேண்டாமா, இவ்வளோ நான் கூட்டு போனா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வருமா? அதனால தான் சொல்றேன், இது இங்கே இருக்கட்டும். ஆத்தா காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி ஆத்தா. இவ ரிஷி கூட போய் என்ன மாம் பண்ண போறா? சமையல் வேலைலாம் இருக்காத்த, அவ போயிட்டா யார் பண்ணுவா? படிச்ச பொண்ணு காவேரி, அவளை கூட்டிட்டு போனாவது ஹெல்ப்பா இருக்கும். ஆமாமா, அப்புறம் சொல்றது கரெக்ட் தான்மா. நான் காவேரியை கூட்டி போறேன். காவேரி என் கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். துர்காவை மேடம் கூட்டிட்டு போன்னு சொல்லியும் பாஸ் வேணான்னு சொல்லிட்டாரே, ஏன்? நான் சொல்றத செய், துர்காவை கூட கூட்டிட்டு போ. மீட்டிங் முடிச்சுட்டு கால் பண்ண. வச்சிட்டு வா. வாங்க பாஸ். அத்தைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? நாம நினைச்சதெல்லாம் கெடுத்துட்டு போறாங்க. ஒவ்வொரு கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கும் காவேரி. சந்தோஷமா போறவங்க துக்கத்தோட தான் திரும்பி வர போறாங்க பாரு. என்ன எதுக்கவும் எவனும் பொறக்கவில்லை. ஒன்ன தடுக்கவும் என்ன எதுக்கவும் எவனும் பொறக்கவில்லை. பாஸ், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நானும் துர்காவும் லவர்னு இந்த ஊருக்கே தெரியுமே, கொஞ்ச நாள்ல உலகத்துக்கே தெரியும். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அதான் எனக்கு ஊட்டிலே தெரியுமே. நோ வயலன்ஸ் பாலாஜி, பாவம். ஆமா பாஸ், எல்லாம் சொல்லுங்க பாஸ். சரி, வேற என்ன உண்மை தெரியணும் உனக்கு? பாஸ், நாம ரெண்டு நாளா யோசிச்சோம், துர்காவை வெளியில கூட்டு போறதுக்கு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடைக்கல. ஓ, அத பத்தியா? எப்படி வெளியில கூட்டு போறதுன்னு திண்டாடிட்டு இருக்கும்போது சித்ரா தேவி அம்மாவே துர்காவை வெளியில கூட்டு போன்னு சொல்லும் போது நீங்க ஏன் பாஸ் துர்காவை வெளியில கூட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க? எனக்கு அதுக்கு உண்மை தெரிஞ்சாகணும் பாஸ். என்னோட அம்மா எப்பவுமே யோசிக்காம எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படி ஒருவேளை பேசிட்டாங்கன்னா அவங்க பேச்சை யார் சொன்னாலும் மாத்திக்கவே மாட்டாங்க. எப்போ அவங்க துர்காவை கூட்டிட்டு போன்னு சொன்னாங்களோ அப்பவே பிளான் ஏ சக்சஸ் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் துர்காவை கூட்டு போறேன்னு கொஞ்சம் பிகு பண்ணேன். ஏன்னா பிளான் பி நான் நினைச்ச மாதிரி நடத்துறதுக்கு யார் தொந்தரவும் இருக்க கூடாதுல்ல. பிளான் பி அப்படினா அது சர்ப்ரைஸ். வாட்டி வாட்டி கியூட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. அடி வாட்டி 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 ஹாட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க. அட பாட்டு நிறுத்துங்க, எனக்கு பிடிக்கல. இல்ல கார்ல இருந்து நான் இறங்கி போயிடுவேன். சரி துர்கா, ஏய் எபாலஜி பாட்டு ப்ளே பண்ணு. யா சிஸ்டர் பேச்ச நான் மீற மாட்டேன் பாஸ். ஓ பாஸ் பேச்ச கேட்க மாட்டீங்க, புதுசா உங்க சிஸ்டர் பேச்சு தான் கேப்பீங்க. பாலாஜி எப்பல இருந்து நீங்க இப்படி மாறினீங்க? அண்ணான்னு என்ன கூப்பிட்ட அடுத்த செகண்டே மாறிட்டேன் பாஸ். ஓ பிரதர் அண்ட் சிஸ்டர் ஏதாவது பிளான் பண்ணி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுமே, என்ன பண்ணலாம்? பாலாஜி ஒரு பந்தயம், நீ ரெடியா? பந்தயமா? ஆனா வேண்டாண்ணா, இவர் ஏதோ பிளான் பண்றாரு, நீங்க தோத்துடுவீங்க. உன் சிஸ்டரே சொல்லிடுச்சு நீ தோத்துடுவேன்னு. இதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வர மாட்டே. சிஸ்டர் அதெல்லாம் பயப்படாதீங்க, நான் கன்ஃபார்மா ஜெயிப்பேன். ஜெயிச்சிட்டாலும் என்ன பந்தயம் பாஸ்? வேண்டாம் பாலாஜி, நீ சின்ன பையன், தோத்துடுவ. பாஸ் என்ன பந்தயமா இருந்தாலும் நான் பூந்து விளையாடுவேன் பாஸ். என்ன பந்தயம் மட்டும் சொல்லுங்க பாஸ். அன்னைக்கு உன்னோட சிஸ்டர் துர்கா தனியெல்லாம் போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி சக்சஸ் பண்ணாங்களே. ஆமா, அதே மாதிரி இந்த பாண்டிச்சேரி மீட்டிங்க நீ மட்டும் தனியா போய் அட்டெண்ட் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டு வர முடியுமா? இதான் பந்தயம், என்ன வெச்சுக்கலாமா? ஐயோ பாலாஜி என்னோட கைட்ட விட பிளான் பண்றாரு, இதை எப்படியாவது தடுக்கணும். அண்ணா இது கொத்துக்காதீங்க அண்ணா. பயப்படாதீங்க சிஸ்டர், அண்ணனுக்கு இதெல்லாம் சப்பா மேட்ரு. ஓ இத்தனை நாள் எங்க பாஸ் கூட இருந்து நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ணிருக்கேன், அதை வச்சு இந்த மீட்டிங்கை ஜுஜுபியா சால்வ் பண்ணிடுவேன். குட் பாய். பாஸ் தனி ஒரு ஆளா பாண்டிச்சேரி போய் மீட்டிங் அட்டன் பண்ணி வெற்றியோட திரும்பி வரேன் பாஸ். ப்ராமிஸா? என் சிஸ்டர் மேல சத்தியமா சொல்றேன். அப்படி போடுற அழுவால. ஓ ஓ அப்போ பாலாஜி நீ அங்க ஒரு ஆட்டோ தெரியுது பார், அந்த ஆட்டோக்கு பக்கத்துல இறக்கி விடு, சரியா? ஐ அம் வெயிட்டிங் பாஸ். ஃபண்டாஸ்டிக். எனிவே உங்களோட மிஷனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். थैंक यू பாஸ். வெற்றிகரமா முடிச்சிட்டு வா. அண்ணே நான் வேணா துணைக்கு வரட்டுமா? பயப்படாத சிஸ்டர், அண்ணன் தனியால போய் ஜெயிச்சிட்டு வரேன். ஐயோ அண்ணா. துர்கா வா போலாம். ஓகே பாஸ், பந்தய வின் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்கறேன். பெஸ்ட் ஆஃப் லக். வா துர்கா. சார் ஆட்டோவா? எங்க போறோம்? அது நான் சொல்றேன், நீங்க இருங்க. உட்காருங்க சார். எப்படியும் நினைச்சது சாதிச்சிட்டீங்க, இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சரி டைம் ஆயிட்டு இருக்கு, போகலாம். என்ன துர்கா பிளான் பி என்னன்னு தானே யோசிச்சுட்டு இருக்க, ஏன் சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு சொல்றீங்க? எதுக்கிட்டாலும் லூசு மாதிரியே சிரிச்சுக்கிட்டு. அண்ணா அங்க ஒரு பூக்கடை இருக்கு பாத்தீங்களா, அப்படியே ஓரம் கிடைக்குங்க. சரிங்க சார். பூக்கடையா? நான் நிறுத்துங்க சார், நீங்க வாங்கிட்டு இருக்க, நான் இப்ப வந்துறேன். சரி வந்துருங்க சார். வாங்க சார், மாலை வேணுமா? வாங்க. துர்கா, உனக்கு பிடிச்ச மாலையா செலக்ட் பண்ணு. எதுக்கு சார் மாலை? பிளான் பி பண்ணி தெரிஞ்சுக்கணும். வேணாமா? தெரியணும். அப்போ நல்ல மாலையா ரெடி செலக்ட் பண்ணு. எந்த மாலை வேணுமா எடுத்துங்க. ரிஷி சார், இது நல்லா இருக்கு. ஓ, இதுவா? ஓகே. அண்ணா, இதை எடுத்துக்கிறோம். ஆ, சரிங்க சார். உன் கையில கொடு. நன்றிமா. இந்தாங்க. ரிஷி சார், பிளான் பி என்னன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் நான் மட்டும்தான் உன்னை ஒன் சைடா காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்போ நீ என்ன லவ் பண்றேன்னு தெரிஞ்சிருச்சோ? நான் உங்களெல்லாம் லவ் பண்ணல. சாமி சத்தியமா லவ் பண்ணல? இல்ல, லவ் எல்லாம் பண்ணல. அப்ப சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. ஐயோ, என்ன நிக்கிற? பேசாம இங்க இருந்து போயிடலாம். பண்ணு. அது ஏய், எங்க ஓடுற? சத்தியம் பண்ணு சொன்னா எஸ்கேப் ஆயிட்டு இருக்க. ரிஷி சார், இதெல்லாம் தப்பு சார். என் மனசுக்கு இதான் சரின்னு படுது. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. உனக்கு கொடுத்த டைம் அவ்வளவுதான். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போறோம். ரெண்டு பேரும் மாலை மாத்தி கல்யாணம் பண்றோம், புரியுதா? ரிஷி சார், இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க மதுமக்கு பண்ற நம்பிக்கை துரோகம். இது என் உயிரை கொடுத்தாவது நான் தடுப்பேன். இது என் உயிரை கொடுத்தாவது நடத்தி காட்டுவேன். சார் போலாமா சார்? ஆ, போலாம். அண்ணா சார், ஸ்ட்ரைட்டா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வண்டி ஓடி. சரிங்க சார். சார் இல்ல சார், இதெல்லாம் தப்பு சார். சித்ரமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம போய் மாலை கழுத்துமா நின்னா கொஞ்ச நேரம் திட்டுவாங்க, அப்புறம் ஒதுக்கு போறாங்க. வா போலாம். கமான் கமான், நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. வா சார், இதெல்லாம் வேண்டாம் சார். சொன்னா கேளுங்க சார். ஏறு போ. ஐயோ, அண்ணா எவ்வளோண்ணா? 500 ரூபா ஓடுங்க சார். ஓகே அண்ணா, இது பிடிங்க. ஆ, நன்றி தெய்வமே. நீங்க ரெண்டு பேரும் 16 பெற்று பெருவாளும் வாழணும். அண்ணா பின்னிட்டீங்க. முதல் வாழ்த்து. ரிஷி சார், நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. அவரை மட்டும் மாலையை தனியா எடுத்துட்டு போய் என்னமா பண்ண சொல்ற? காதலிக்கும் போது விழுந்து விழுந்து காதலிக்கிறது, கல்யாணம் வந்துட்டா விழுந்து அடிச்சு எஸ்கேப் ஆகுறது. இப்ப நீயா போறியா இல்ல சாட்டை சொல்லி தூக்கிட்டு போக சொல்லுமா? நான் இப்படி பின்றீங்க. அண்ணா நல்ல ஐடியா கொடுத்தீங்கண்ணா. இப்ப பாருங்க எப்படி. ஹாய் ரிஷி. ஆ, மாலை வாங்கிட்டியா? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? இதான் துர்காவா? இவன் வாழ்க்கையில செஞ்ச ஒரே உருப்படியான விஷயம் உங்களை செலக்ட் பண்ணதான். உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அம்பிகாபதி அமராவதி போல இருக்கீங்க. நானே ரிஷி சார் மனசுல எரிஞ்சிட்டு இருக்கிற கல்யாணத்தையே எப்படி அணைக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா, இந்த ஆட்டோக்காரன் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துனா. நீ பெட்ரோல் ஊத்துறியா? சொல்றா. நீ சொன்னது எனக்கு சரியா காதுல விழல. இன்னொரு முறை சொல்ல பார்க்கலாம். என்ன உங்க ரோமான்ஸ்க்கு நான் ஊர்காயா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சிஸ்டர் கூட்டிட்டு உள்ளவா. ஓகே, உனக்காக எல்லாரும் வெயிட்டிங். ஓ, ரிஜிஸ்டர் ஆபீசர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஓ, சீக்கிரம் வந்து சேரு. ஓகே மச்சி, டன். ம், மா கையெடுமா. சுத்தி சுத்தி காதலிக்க வேண்டியது கல்யாணம் வந்துட்டா எஸ்கேப் ஆகுது. துர்கா அனுப்பிடிக்காது. துர்கா, நம்ம நல்ல நேரத்துக்குள்ள போணும். ரிஷி சார், இதெல்லாம் தப்பு. என் உயிரே போனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ரோட்ல நின்னு இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க, யாராவது பார்த்து என்ன நினைப்பாங்க நம்மள? வா போலாம். இப்படியே பிடிவாதம் பிடிச்சனா அப்புறம் நான் உன்னை கட்டாய கல்யாணம் பண்ண போறேன்னு என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் கட்டாய கல்யாணம் செய்ய முயன்ற போது பிரபல தொழிலதிபர் சித்ரா தேவியின் மகன் கைதுன்னு பேப்பர்ல, இன்டர்நெட்ல, டிவி நியூஸ்ல எல்லாத்துலயும் வந்துரும். அதானே உனக்கு வேணும்? அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஊரே பார்த்து சிரிக்கும். துர்கா சிரிக்கும். அப்புறம் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என் உயிரை விடணுமா துர்கா? அப்படிலாம் நடக்காது ரிஷி சார். போலாம் வாங்க. துர்கா, இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உள்ள போனதும் மயக்கம் போட்டு விழுந்துரு. இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வரைக்கும் கண்ணு முழிச்சிடாத. மயக்கம் வந்த மாதிரி நடிச்சுதான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும்.